ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய சனி பயிற்சி. அதாவது வரக்கூடியன்னு இல்லை, சனி பயிற்சி வந்துடுச்சு. இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், 2024. ஸோ இந்த 4.5 மாதத்தில் சனி வந்து வக்ர பயிற்சி ஆகுது. அது சாதா பயிற்சிக்கும் இது என்ன வக்ர பயிற்சிக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வக்ரம்னா ரிவர்ஸில் வர்றது. அதாவது பொதுவாகவே ஒரு கிரகம் கிளாக் வைஸில் போகும்போது அது வந்து நார்மல் பயிற்சின்னு சொல்லுவோம். வக்ர பயிற்சினா ஆன்டி கிளாக் வைஸில் வர்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது நாள் வர கும்பத்தில் சனி இருந்தது. கும்பத்துக்கு அப்புறமேட்டு மீனத்துக்கு போகணும். அதுக்கு 2 வருஷம் பீரியட் இருக்குது. 2026ல் தான் போகும். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சனி வந்து வக்ர பயிற்சி அப்படின்னா ரிவர்ஸில் இப்போ கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்திருக்கு. இந்த மகர ராசியில் இப்போ சனி வந்து 4.5 மாதம் இருக்குது. இந்த 4.5 மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு, எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு இந்த சனி பயிற்சியால் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி வக்ர பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு? உண்மையிலேயே சாதா சனி பயிற்சிக்கும் இந்த வக்ர பயிற்சிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ர கதியில் இருக்கும்போது அதிகமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா வக்ரம்னாலே அந்த கிரகம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக உக்ரமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி வந்தாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆக போகுது, நம்ம ராசி மேலே ராகு வருது, நம்ம ராசி மேலே கேது வருது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறவங்கெல்லாம் இருக்கு. ஏன்னா ராகு கேது எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் போகும். ஸோ அதோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ சனியும் இதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் தான் வருது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சனி வந்து இந்த 4.5 மாதத்தில் ரொம்ப உக்ரமாக இருக்கும். நல்லது பண்ணுறவங்களுக்கு அதிகமான நல்லது இந்த 4.5 மாதத்தில் பண்ணிடும். கெடுதல் பண்ணுறவங்களுக்கும் இதே 4.5 மாதத்தில் ரொம்ப அதிகமாக கெடுதல் பண்ணும். அதுதான் வித்தியாசம். ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம்னா, சனி வந்து ரொம்ப உக்ரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். ஸோ இப்போ அதனால் யாருக்கு நல்லது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கும் சரி, அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, இந்த டைம் ரொம்ப சிறப்பான டைம். ஏன்னா உங்களுடைய தொழில் பாவம், 10ஆம் வீட்டில் கோச்சார சனி வரார். இந்த 4.5 மாதம் 10ஆவது வீட்டில் இருப்பார், தொழில் ஸ்தானத்தில். ஸோ இந்த தொழில் பாவத்தில் சனி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதுதான் மெயின். நம்ம தொழில் எதுக்கு பண்ணுறோம்? நாளுக்காக சம்பாதிக்கிறதுக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கை நடத்துறதுக்கு. அதுக்கு தான் எல்லோரும் தொழில் பண்ணுறோம். ஸோ அந்த தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ வக்ர சனி இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தொழிலை செய்யக்கூடிய எல்லா விதமான நெளிவு சுழிவுகள் தெரியும். அதுதான் மெயின். ஸோ வழக்கமாக வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம நார்மலாக ட்ரை பண்ணுறதை விட குறுக்கு வழியில் போய் ட்ரை பண்ணோன்னா சீக்கிரம் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா, அந்த இன்க்ரிமெண்ட் டைமு அந்த பீரியட்லாம் பார்த்திங்கன்னா, மேனேஜருக்கு சோப்பு போடுறவங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் பெரிய லெவலில் வராங்க. ஸோ இதே மாதிரி தான் விஷயம். ஸோ இப்போ சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை பார்க்குற இடத்துல என்ன மாதிரியான கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நெளிவு சுழிவுகள், யார்கிட்ட காக்கா பிடிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அவங்க தப்பிச்சுப்பாங்க. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணதுக்கு மாட்டுவாங்க. ஸோ அவங்க மூலிமா தன்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 4.5 மாதத்தில் நடக்கும். ஸோ அதனால் டெஃபினட்டாக வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கும் உண்டு. ஏன்னா உங்களுடைய தொழில் காரகனே சனி தான். இந்த தொழில் காரகன் தொழில் பாவத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக எந்த முயற்சி எடுத்தாலும் அடுத்த 4.5 மாதத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அதில் துளி கூட சந்தேகம் வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான நல்ல பீரியட். அதுக்கு அடுத்தது யாருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இந்த காலகட்டம்
கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு யோகாதிபதி, உங்கள் ஜாதகத்தில் முக்கியமான ஒரு கிரகம் என்னது அப்படின்னா கண்டிப்பாக சனி தான். ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவர் முழுக்க முழுக்க, அதாவது பாக்யாதிபதியும் அவர் தான், தொழில் ஸ்தான அதிபதியும் அவர் தான். அதாவது 9-10 ரெண்டா பாவத்துக்கும் அதிபதி சனி தான். ஸோ இந்த சனி இப்போ பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்க போகிற, ஃபுல் பவரில் இருக்க போகிற சனி. ஸோ அதனால் முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல வினைகள், நல்ல கர்ம வினைகளுக்கு உண்டான பலன்கள் இந்த 4.5 மாதத்தில் கிடைக்கும். அது என்னங்க முன் ஜென்மத்தில் நல்ல வினை அப்படின்னா, நம்ம முன் ஜென்மத்தில் நிறைய நல்லதும் பண்ணியிருப்போம், கெடுதலும் பண்ணியிருப்போம். ஸோ ஆனால் நல்லது செஞ்ச அந்த புண்ணியத்தெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி லாக்கரமாய் வைக்கிற இடம் தான் பாக்யஸ்தானம், 9வது வீடு. ஸோ அந்த பாக்யஸ்தானத்தில் ஒரு சில கிரகங்கள் வரும்போது தான் அதோட அந்த பாக்யஸ்தானத்தோட கீ கிடைக்கும், சாவி கிடைக்கும். அந்த சாவி கிடைச்சாதான் பாக்யங்கள் உங்களுக்கு வந்து அப்போ கிடைக்கும். ஸோ இந்த 4.5 மாதத்தில் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் வர்றதுனால இங்கே எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் கடவுள் அனுகிரகத்தோடு சீக்கிரம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது லைஃப்பில் எல்லாருமே ஜெயிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு நிறைய முயற்சி எடுக்கிறோம். ஆனால் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரோமா அப்படின்னா கிடையாது. சில பேருக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, சக்ஸஸ் கிடைக்காது. ஆனால் சில பேர் வந்து சுமாராக வேலைக்கு போவாங்க, சுமாராக ஒரு ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அபரிவிதமான சக்ஸஸ் இருக்கும், ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கை விட அவங்களுக்கு கடவுள் அனுகிரகம் உண்டு. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கடவுள் அனுகிரகம் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் உண்டு, 4.5 மாதத்தில் உண்டு, 4.5 மாதத்தில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தைரியமாக எடுக்கலாம் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸே பல மடங்கு பெருகிட்டு பெரிய ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் டெஃபினட்டாக கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க நல்லது இருக்குது, யாருக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது. எப்படிங்க கன்னி ராசிக்கு நல்லது அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி அதாவது 5வீட்டு அதிபதி 5வீட்லேயே இருக்கார் சனி பகவான். பூர்வ புண்ணியன்னா என்ன, முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்வினைகள் தீவினைகள் ரெண்டும் கலந்தது. ஸோ அதில் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சனியே தன்னோட வீட்டுக்கு வர்றதுனால சில நல்ல விஷயத்துக்கு உண்டான பலன்களை கொடுப்பார். அதாவது நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய நல்லதும் பண்ணுறோம், ஆனால் நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் நமக்கு ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குதுங்க, டைமே சரியில்லை. நான் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் கூட பிறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் யாருமே என்னை கண்டுக்கிறது இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கூட யாருமே கொடுக்கறது அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்மளை சுற்றி புலம்பிகிட்டு இருப்பாங்க. குறிப்பாக அந்த மாதிரி கன்னி ராசி இல்லை கன்னி லக்னத்தில் புலம்பிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 4.5 மாதம் ரொம்ப நல்ல காலகட்டம். ஏன்னா இப்போ சனி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்ததுனால நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்துக்கு உண்டான பலன்களை இந்த 4.5 மாதத்தில் கொடுத்துட்டு கிளம்பிடுவார். ஸோ அதனால் இந்த 4.5 மாதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லக்கு கிடைக்கும், அதுதான் மெயின். லக்குனா வெறும் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கினாலே லக் அடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டு ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த 4.5 மாதத்தில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒருத்தருக்கு சனி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துரும், அதை வந்து தடுக்கவே வேறு எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது, அதுதான் ஹைலைட்டு. அதாவது ஒரு சில நல்ல கிரகங்கள் இந்த குரு சுக்கிரன் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ராகு கேது சனி இதெல்லாம் வந்து தடுப்பாங்க. ஸோ அப்போ ஏங்க நல்லது நடக்கலை அப்படின்னா இந்த கிரகம் வந்து தடுத்துடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் சனி வந்து ஒருத்தருக்கு நல்லது செய்யும்போது வேறு எந்த கிரகத்தாலையும் வந்து தடுக்கவே முடியாது.
ஸோ அந்த மாதிரியான ராஜயோகமான காலகட்டம் யாருக்கு அப்படின்னா, கரெக்டாக இந்த 4.5 மாதத்தில் இந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு முயற்சி வாழ்க்கையில் எடுத்திங்கனாலே போதும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டமாக இது மாறும். ஸோ அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம், சரிங்களா? ஸோ இது வந்து கன்னி ராசிக்கு சூப்பரான பீரியட். அதுக்கு அடுத்தது யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எப்படிங்க துலா ராசிக்கு சொல்கிறீங்க? துலா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வருது. 4ஆம் இடத்துல சனி வந்ததுனாலே அர்த்தாஷ்டம சனி, ஸோ அப்போ டைம் நல்லா இருக்காதே அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனால் இந்த அர்த்தாஷ்டம சனியில் உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, இது ரொம்ப மெயின். ஸோ இப்போது துலாத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி வந்து அவங்களுக்கும் மிகப்பெரிய யோகாதிபதி. துலா ராசிக்கு முழுக்க முழுக்க ஒருத்தர் நல்லதே பண்ணுறார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக சனி தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா 4ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, சுகஸ்தானத்துக்கும் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதி. ஸோ இந்த 2 ஸ்தானத்துக்கும் முக்கியமான கீ பிளானட் என்ன, சனி. ஸோ அவர் சுகஸ்தானத்திலே வர்றார் இந்த 4.5 மாதத்தில். இந்த சுகஸ்தானத்தில் வரும்போது சுகத்தை கூட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சுகத்தை கூட்டி கொடுக்கறதுனா என்னங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு வாடகை வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறவங்க சொந்த வீடு கிடைக்கும். ஒரு வாடகை வீட்லேயே ஜஸ்ட் ஒரு 1BHKல இருந்து கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அவங்களுக்கு 2BHK கிடைக்கும். ஒரு 2BHKல இருக்கிறவங்களுக்கு 3BHK கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொந்த வீடு கிடைக்கும். நிலம் இல்லாதவங்களுக்கு இந்த 4.5 மாதத்தில் நிலம் வாங்கிறதுக்கு, ஒரு லேண்ட் அதாவது வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் டைம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், நார்மலாக சைக்கிளில் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு பைக்கு கிடைக்கும், பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு கார் வாங்கிறதுக்கு யோகம் உண்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய அந்த சுகஸ்தானத்தை ஏற்றி விடும். நீங்கள் இப்போ இருக்கிற நிலையை விட ஒரு படியாவது மேலே ஏற்றி விடும் அந்த சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 4.5 மாத காலத்தில் இந்த சனி பகவான் ஏதோ ஒரு விதத்தில் அவர் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதுனால நன்மையை முழுசாக செஞ்சுட்டு கிளம்பிடுவார். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறதுனால துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு சொத்து சுகம் ஏறும், கண்டிப்பாக உறுதியாக நம்பலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ பூர்வீக சொத்து எப்பயோ வந்து வர வேண்டியது, எங்கேயோ வந்து யாரும் தட மாட்டேங்கிறாங்க, 20 வருஷமாக அது பிரச்சனையில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற இதுவெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இந்த காலகட்டத்தில் அது முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான சில அதிசயங்கள்லாம் பார்த்திங்கன்னா துலா ராசி அல்லது துலா லக்னக்காரங்களுக்கு இந்த 4.5 மாதத்தில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல காலகட்டம். ஸோ இது வந்து டெஃபினட்டாக துலா ராசி துலா லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத உறுதியாக நம்பலாம், அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு யோகமான பீரியடு. ஏன்னா லாபஸ்தானம் தான் ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொல்கிறார், நான் வந்து 20 வருஷம் வேலைக்கு போகிறேன், 20 பெரிய கம்பெனியெல்லாம் வேலை பார்த்துருக்கேன், இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும், அவளுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு 60 வயசுக்கு மேலே உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ சொத்து வாங்கியிருக்கீங்க, அதுதான் விஷயம். நம்ம அது முன்னாடியே சொன்னது எல்லாமே பாஸ்ட்டு, இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது அவ்வளோதான். ஸோ இந்த இப்போ கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டோம் இல்லையா, அதுதான் லாபஸ்தானம். நம்ம என்ன லைஃப்பில் எஃபர்ட் போட்டாலும் சரி, சில பேருக்கு லாபம் சீக்கிரம் வந்துடும், சில பேருக்கு என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் லாபம் வராது. ஏன்னா லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள், அதில் கீ பிளானட்ஸ் ஏதாவது 1-2 இருக்கணும். ஏன்னா தொழில்காரகன் சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு கீ பிளானட்டு. ஸோ அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறதுனால இந்த 4.5 மாதத்தில் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி ஆட்சியாக இருக்கார். யாருக்கு? மீன ராசிக்காரங்களுக்கும் சரி, மீன லக்னக்காரங்களுக்கும் சரி. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் டெஃபினட்டாக இந்த காலகட்டத்தில் சொத்து சேர்க்கை நிறைய சேரும். வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம், நிலம் இல்லாதவங்க நிலம் வாங்கலாம், வண்டி இல்லாதவங்க வண்டி வாங்கலாம்,
அதே மாதிரி தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் டெஃபினட்டாக இந்த காலகட்டம் ஆரம்பிக்கலாம். உங்களோட பேரில் ஏதாவது ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் ஆரம்பிச்சிங்கனாலே அது நல்ல பிக்கப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான நல்ல காலகட்டம் மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கும் உண்டு. ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இந்த நான் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி வக்ர பயிற்சியால் கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக உண்டு. ஸோ அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லையா அப்படின்னா, உங்கள் ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபூர்த்தி மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.